மாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி இயேசுப்பா நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடங்கள் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் உள்ள கர்த்தாவே எபிசோட்ஸை கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த தேவன் ஆண்டவரே, இந்த எபிசோடனுடைய உங்கள் அனாதி தீர்மானத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் இதை கேட்கிறார்களோ கர்த்தாவே அவங்க கேள்விகளுக்கு பதிலை காண உண்மை கண்டு கொள்ள இயேசுப்பா இது ஒரு வழியாய் அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க முழு நிகழ்ச்சியும் இயேசுப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறீங்க, நாங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறீங்க கர்த்தாவே. எங்களுடைய கேள்விகள் என்ன, நாங்கள் போகிற பாதை என்ன, எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தாவே உங்களை அறிந்து கொள்ள, உங்கள் வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள கர்த்தருக்கு பசைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 53 years in Christ. 1972 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26 நள்ளிரவில் ஒரு சொப்பனத்தின் மூலமாக இயேசு தம்மை நமது போதகர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு நல்ல பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவங்களுக்குள்ள அநேக கேள்விகள், எது சத்தியம் என்று தெரியாத ஒரு தேடல். ஆனாலும் இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டு கொள்ள, மெய்யான தெய்வம் யாரு அப்படின்றது அறிந்து கொள்ள அநேக நூல்களை படித்திருந்தாலும் பதில் கிடைக்கல. ஆனால் செப்டம்பர் 26 அன்று இயேசு தம்மை வெளிப்படுத்தினது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அவங்க இருதயத்தை நிரப்பிச்சு அன்று முதல் இன்று மட்டுமாக கர்த்தருக்கு ஒரு வல்லமையான சாட்சியாக சத்தியத்தின் சத்தமாக அவங்க வாழ்ந்து வராங்க. இந்த நாளிலேயும் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் நம்ம சபையில் விசுவாசிகள் நம் போதுகிற இடத்துல கடந்து வந்த பாதைகளை குறித்து கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்க வைப்போம். அதெல்லாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ப்ரேஸ் தி லார்ட். ஸோ இந்த நாளில் ஒரு ரொம்ப விசேஷத்த ஒரு நாள் நமக்கு, ஏனென்றால் நம்ம பாஸ்டர் அவங்க ரட்சிக்கப்பட்ட காலில் அவங்களுடைய சாட்சி நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு 52 கர்த்தருக்குள்ள நிறைவு செய்ய கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவங்க நம்ம காலையில் சொன்னது போல் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு பகுத்தறிவாளராக இருந்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மெய்யான தேவன் தம் எனக்கு வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு யோசித்தாங்க. ஒரு இரவு வேளையில், அதாவது செப்டம்பர் 26 அன்றைக்கி இரவு வேளையில் இயேசு அவங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த நிமிடம் முதற்கொண்டு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு இந்த நாள் மட்டுமா கர்த்தருக்குள்ளே அவங்க ஒரு கனி கொடுக்குற ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சில நாட்களுக்குள்ளாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சரியாக 40 அவங்க ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, ரொம்ப சீக்கிரம் அவங்க ஹவுஸ் ப்ரேயர் மீட்டிங்ஸில் சாட்சி சொல்லவும், தொடர்ந்து அவங்க செப்டம்பரில் ரட்சிக்கப்பட்டாங்க, ஜனவரியிலே அவங்க கன்வென்ஷன் கூட்டங்களில் பேசவும் கர்த்தர் அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுடைய அந்த 52 இன் கிரைஸ்டை நம்ம நினைவு கூறுகிறோம். அதே நேரத்தில் நம்மளுடைய வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற அந்த யூடியூப் நிகழ்ச்சியும் 3 முன்பாக இதே செப்டம்பர் 26 தான் அதுவும் பிறந்தது. ஸோ 3rd anniversary ஆஃப் வாலிபனாலில் இயேசுவை கண்டேனுக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நம்மளுடைய லாக்டவுன் டேஸில் வாலிப பிள்ளைகளுக்கு அநேகருடைய சாட்சிகளை கொண்டு செல்ல வேண்டும். முதலாவது எபிசோட்லேயே நம்மளுடைய பாஸ்டருடைய சாட்சியை வாலிப பிள்ளைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தான் இந்த வாலிபனாலில் இயேசுவை கண்டேன். இந்த ஊழியம் பிறந்த கதையை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபத்தில் அப்பா காத்திருக்கும் பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ஊழியங்களை இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம செய்யலாம் அப்படின்னு அவங்க ஜெபத்தில் காத்திருக்கும் போது இந்த பெயரோடு கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு ஐடியா, இந்த ஒரு தாட் தான் வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சி பிறந்ததின் கதை. அண்ட் ஏறக்குரிய 93 வாலிபனாலில் இயேசுவை கண்டேனில் இந்த 3 நம்ம முடிக்க கர்த்தர் கிருபை செய்தாங்க. அநேக தேவ ஊழியர்கள் உடைய சாட்சிகளை நம்மளுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் நம்மளால் படைக்க முடிந்தது. ஆண்டவர் எழுப்பி கொடுத்த சாட்சிகளுக்காக, ஜீவனுள்ள சாட்சிகளுக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். எப்படி இந்த வாலிபனால் இயேசுவை கண்டேன் நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் அவங்க கர்த்தருக்குள்ளே நெருங்கி வளர நெருங்கி வர ஒரு டூலாக கர்த்தர் உபயோகப்படுத்தினார் அப்படின்றதுக்கு அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்காகவும் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வாலிபனால் இயேசுவை கண்டேன் நிகழ்ச்சினை இன்னொரு புது பரிமாணமாக கிறிஸ்டியன் அப்பாலஜியா
அப்படின்றதையும் நம்ம தொடங்க கர்த்தர் கிருபை செய்தார். அதாவது நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து நம்மளோட கேள்வி கேட்கிறவர்களுக்கு நம்ம எல்லா பொறுமையோடு கூட என்ன உத்தரவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொள்ளுகிறதுக்கான ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் தான் வாலிபனாளில் இயேசுவை கண்டேன் என்ற நிகழ்ச்சியின் ஒரு புது பரிமாணம் கிறிஸ்டியன் அப்பாலஜியா. இதில் ஒரு 4 எபிசோட்ஸும் கடந்த நாட்கள் நம்ம ஏன் ஜெபிக்கணும், நம்ம ஏன் வேதம் வாசிக்கணும் போன்ற நம்மளிடத்துல கேட்கிற கேள்விகளுக்கு பதில் எப்படி சொல்லணுன்ற காரியங்களையும் போதகர் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ அந்த நிகழ்ச்சிக்காகவும் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸோ இந்த நாளிலேயும் 52 years இன் கிரைஸ்ட் நம்ம செலிப்ரேட் பண்ணுற இந்த நாளிலேயும் வாலிபனால் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் 3rd anniversary நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வாட் பெட்டர் வே டு செலிப்ரேட் தேன் இன்றைக்கும் மறுபடியும் நம்மளுடைய பாஸ்டரோடு கூட ஒரு நேர்காணல். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே நம்ம வாலிபனால் இயேசுவை கண்டேன் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பேனல் நம்ம செட் பண்ணி அந்த பேனலிஸ்ட் பாஸ்டர் இடத்துல கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு சபையோர் எல்லாரும் உங்களுக்கு இருக்கிற குவெஸ்டியன்ஸை, அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கலேருந்து இந்த நாள் மட்டுமா அவங்களுடைய கிறிஸ்துவ பாதையில் அவங்க சந்தித்த சவால்கள், அவங்க மேற்கொண்ட விதங்களை குறித்து நீங்கள் என்ன குவெஸ்டியன் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நம்ம அனைவரும் எழுந்து நின்று நம்ம கரங்களை தட்டும் போது தெய்வ ஊழியரை நம்ம முன்பாக நான் அழைக்கிறேன். உண்மையாலே அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்கள், அவங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இத்தனை ஆண்டுகள் பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அது பிரயோஜனமாக இருக்கும்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுதும் யாருக்காவது குவெஸ்டியன்ஸ் நீங்கள் ஒருவேளை எழுதி வச்சுருப்பீங்கன்னா ஷர்வின் வராங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துர்லாம். மற்றவங்க உங்களுக்கு மைக் கொடுக்கப்படும், நம்ம அந்த குவெஸ்டியன்ஸ்க்கு நேராக கடந்து போகலாம். ப்ரேஸ் லார்ட் அப்பா. ப்ரேஸ் லார்ட் மா, ப்ரேஸ் லார்ட். எனக்கும் இந்த வாலிபனால் இயேசுவை கண்டேன் நிகழ்ச்சியில் இந்த கேள்வி பதில் நேரத்தில் பங்கு பெற கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடிக்கடி சொன்னது போல் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல முறை கேள்விப்பது. நம்முடைய நற்செய்தி நூல்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த 4 நூல்கள்லையும் இயேசுவினிடத்தில் கேட்ட கேள்விகள், அதுக்கு இயேசு சொன்ன பதில்கள், இல்லாமல் இயேசுவே சில நேரங்களில் கேள்விகளை கேட்டு பதில் சொல்லியிருக்கார். நற்செய்தி நூல்கள் முழுவதும் கேள்வி பதிலாகவே அமைந்திருக்கு. அது நல்ல சமாரியன் கதையாக இருக்கட்டும், அந்த கெட்டகுமாரன் கதையாக இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியமாக இருக்கட்டும், ஒலிவமலை பிரசங்கமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் கேட்ட கேள்விகள், அதற்கு இயேசு சொன்ன பதில்கள். நிருபங்களும் கூட அப்படி தான், அந்தந்த சபையிலிருந்த பிரச்சனைகள் கேள்விகள், அதற்கு அப்போஸ்தல் எழுதின பதில்கள் தான். குறிப்பாக எபிரிய நிருபத்தை தவிர மற்ற நிருபங்கள் எல்லாம் கேள்விகளுக்கு பதிலாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால் நம்ம சபையில் எப்போவுமே இந்த கேள்வி பதில் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கேள்விகளோடு கூட நீங்கள் தொடரலாம். தேங்க்யூ அப்பா. பொதுவாக பார்க்க போனால் ஒரு கருத்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ள ஒரு அருமையான பிளாட்ஃபார்மாக இது இருக்கிற வரையால் நம்ம எல்லோரும் அதை பிரயோஜனப்படுத்திப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சில குவெஸ்டியன்ஸ் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்க சபை விசுவாசிகள், உங்களிடத்துலேருந்து முதல்ல நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதல் கேள்வி, யார் நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்க விரும்புகிறீங்க? பாஸ்டர் வந்து நம்மளில் ஒரு சிலர் 30s பார்த்துருப்போம், 40s இருப்போம், 15s நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட நாள் 21 years அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. 9 வயசில் இருக்கும்போதே அவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருந்தாலும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அவங்க கடந்து வந்தது 21 வயதில் இருக்கும் பொழுது. ஸோ 20s, 30s, 40s, 50s, 60s, 70s காண கத்துறவங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஸோ இந்த நேரத்துலையும் பார்வக்கா முதல் கேள்வி கேட்க விருப்பப்படுறாங்க. அக்கா கொஞ்சம் முன்னால் வந்திருக்க, உங்களுக்கு மைக் கொடுப்பாங்க. பாஸ்டருக்கு வந்து 180 degrees ஜுரம் வந்தது. அப்போ சுந்தரையா பாஸ்டர் வந்து பாஸ்டருக்காக ப்ரே பண்ணி என்னை அழைத்த மா தேவ தயவுன்னு சொல்லி பாடினாங்க. உடனே பாஸ்டருக்கு அந்த 180 degrees ஜுரம் போய் இன்றைய வரைக்கும் கர்த்தர் தானியில் போல ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெற்றி ஊழியம் செய்கிறாரு. அது எப்படி? ஸோ ஆண்டருடைய அனாதி தீர்மானத்தை பற்றி அக்கா கேட்க விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஹெப்சிமா பிறந்த புதிது, அது பிறந்த ஒரு சில நாட்கள் தான் இருக்கும். எனக்கு அதிகமான ஜுரம், அந்த தெர்மாமீட்டரில் அவங்க பார்க்கும்போது அந்த ஜுரம் வேகமாக
108 தான் அதில் மேக்சிமம், அது வரைக்கும் அது மெர்க்குரி ஏறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் ஒரு போராட்டமாகவே அந்த வியாதியை கொடுத்தார். பாஸ்டர் சுந்தரையாக கூட ஒரு வேளை நான் அதில் மறித்து போவேன் அப்படின்னு நினச்சாங்க. கர்த்தர் ஆச்சரியமாக விடுதலையை தந்தார். அதுக்கப்புறமும் ஒரு சில மரண கண்ணிகள் என் வாழ்க்கையில் வந்திருக்கு. எல்லா மரண கண்ணிகள் சூழ்நிலையும் கர்த்தர் ஆச்சரியமாய் தப்புவித்து இந்த மாலை மட்டுமோ ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருகிறார். அதற்காக சபையின் நடுவே நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருக்கோமா. அந்த ஜோரம் எனக்கு வரும்போது 82, அப்போ எனக்கு 31-32 வயது இருக்கலாம். அப்போ இதை தொடர்ந்து இதோட லிங்க்கான மாதிரி பிரதர் செல்வமுக்கு ஒரு க்வெஸ்டியன் இருக்குது. சில வேளைகளில் உங்களுடைய உடல் நலம் சற்று குறைவாகிற போதும் சரீர பலவீனத்தை பொருட்படுத்தாமல் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அப்படி ஊழியம் செய்வது தான் சரியான முறையா? நல்ல ஒரு கேள்வி. கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பலனை பற்றி கொண்டு கூடியதும் கர்த்தர் தந்த ஊழியங்களை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஒரு ரெண்டு சாட்சியை எல்லாருக்கும் பிரயோஜனமாக சொல்கிறேன். ஒன்று, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஆரம்பத்தில் நெறியாளர் சொன்னது போல் தொடக்கத்திலேயே நான் ஊழியங்கள் கன்வென்ஷன் கூட்டம் வெளிக்கூட்டங்கள்லாம் பேச ஆரம்பித்தேன். பூண்டியில் ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங், நல்ல ஜோரம், அந்த ஸ்டேஜுக்கு பின்னால் தரையில் சுருண்டு படுத்திருக்கிறேன். விசாசு நேருக்கு நேர் வந்து நின்றது போல் கேட்குறான், உனக்கே ஜுரத்துலேருந்து விடுதலை இல்லை, நீ என்ன பிரசங்கம் பண்ண போகிற, நீ என்ன பேச போகிற அப்படின்னு. அன்றைக்கு கர்த்தருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இயேசு தம்மை தாமே ரட்சிக்கக்கூடாது இருந்தும், அவர் சிலுவையிலேருந்து அவர் இறங்கலை, அவருடைய பாடல் உபத்திரவத்திலேருந்து இயேசு வெளியே வரல, அவர் தன்னைத்தானே ரட்சிக்கக்கூடாதவராயிருந்தும் அவர் அநேகருக்கு ரட்சிப்பானார். அதனால் எனக்கு இந்த ஜுரத்துலேருந்து விடுதலை இல்லட்டாலும் நான் நேருக்கு ரட்சிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினேன். பிரத்யட்சமான தீர்க்க தரிசனங்கள்லாம் அன்றைக்கு வெளிப்பட்டது சொல்ல நேரம் இல்லை. அதே போல் இன்னொரு அனுபவம், அதுவும் திருமணத்துக்கு முன்பாகத்தான். ஒரு நாள் திடீர்னு பாஸ்டர் சுந்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். சரியான தலைவலி, தலையில் ஒரு ஹேங்கியை கட்டிகிட்ருக்கேன், அப்படி பொதுவாக கட்ட மாட்டேன், தலையில் ஒரு ஹேங்கியை கட்டிகிட்ருக்கேன், தலைவலி தாங்க முடியலை. அன்றைக்கு ஃபோர்ஸ்வர் எஸ்டேட்டில் ஒரு மீட்டிங்கில் பேசணும். இன்னும் 23-24 வயசு இருக்கும். அப்போது பாஸ்டர் சுந்தரி திடீர்னு வீட்டுக்கு வந்தவர் விசாரிக்கிறார், இன்றைக்கி எதுவும் மீட்டிங் இல்லையா உங்களுக்கு? ஆமையா, ஃபோர்ஸ்டர் எஸ்டேட்டில் ஒரு மீட்டிங் இருக்குது, போக முடியல, பயங்கரமாக தலைவலிக்கு. அவர் ஒன்றுமே சொல்லலை, அவருடைய பேக்கை திறந்தார். நான் சொல்லுவது ஒரு 76 அந்த காலகட்டமாக இருக்கும். பேக்கை திறந்து ஒரு 20 ரூபா நோட் எடுத்து என் கையில் கொடுத்து, ஆட்டோவில் போயிட்டு வந்துடுங்கன்னார். நான் யோசனை இவருக்கு இறக்கமே இல்லையா, நான் வேலை பார்க்குறேன், 1000 ரூபா வேண்டாம் ஐயா, நான் போயிட்டு வந்துடுறேன் ஐயா அப்படின்னு அந்த தலைவலியோடு ஆட்டோவில் போனேன். போக போக வலி பயங்கரமாச்சு. பேச எழும்புனே அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே பழக்குவித்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அநேக சாட்சிகள் இப்படி உண்டுமா? தேங்க்யூப்பா. அப்போ அந்த நேரத்தில் ஒருவேளை அந்த ஊழியங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அன்றைக்கி கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண வேண்டிய தடைப்பட்டிருக்குமோ? கண்டிப்பாக தடைப்பட்டிருக்கும். தடைப்பட்டிருப்பது மாத்திரமே இல்லை, அந்த சாட்சிகள் வராமல் போயிருக்கும். அப்போ எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? இது ஊழியத்துக்கான ஒரு தடையோ இல்லைன்னா நம்ம இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம சரீர பலவீனம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு, கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, வெயிலானாலும் மழையானாலும் தொண்டு செய்வேன் இயேசுவுக்காக. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில்
அவருக்காக தொண்டு செய்கிறதில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது. நம்ம சபை ஆரம்பித்த பிறகு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கேன். அவங்க இப்போ ஆஞ்சோப்ளாஸ் பண்ணணுங்கிறாங்க, அது செவ்வாய்க்கிழமை. அவங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு திங்கட்கிழமை ஒரு கேம்ப் இருக்கு, திங்கட்கிழமை ஒரு கேம்ப் இருக்கு அங்கே நம்ம TWR கல்பாக்கம், அந்த கேம்ப்புக்கு நான் போகலாமான்னு கேட்டேன். அங்கே இருந்த நர்ஸு டாக்டர் எல்லாம் சிரிச்சிட்டாங்க. 99% பிளாக் படுக்க வச்சுருக்காங்க, ஆஞ்சோப்ளாஸ் பண்ணணும். அப்போ அந்த டாக்டர்கிட்ட கேட்டார், ஒருவேளை நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அந்த கேம்ப் எப்படி போவீங்கன்னார். அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டே சொன்னேன், நான் இல்லாமல் போயிட்டால் நான் இல்லைன்னு ஆயிரும், ஆனால் நான் இருந்துட்டு போகாமல் இருக்க முடியாது. என்னை நம்பி ஒரு 50 குடும்பம் நேபாளிலேருந்து வர்றாங்க, நான் வேறு யாரையும் சப்ஸ்டிடியூட்டாக அனுப்ப முடியாது. அதனால் நீங்கள் இந்த ஆஞ்சோப்ளாஸ் பண்ணாலும் திங்கட்கிழமை அந்த கேம்ப் போக முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க பார்ப்போம், இருந்தால் இருக்கிறேன் போனால் போய்ட்றேன் அப்படின்னு. அவர் விடலை, நல்லா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போகலாம், நல்லா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொசீட் பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமை சர்ஜரி, புதன்கிழமை நினைக்கிறேன் சரி, புதன்கிழமை சர்ஜரி, வியாழக்கிழமையே வார்டு கொண்டு வந்தாங்க. செவ்வாய் சர்ஜரி, புதன் ஐசியூலன்னு வியாழன் வார்டு கொண்டு வந்தாங்க. வெள்ளி டிஸ்சார்ஜ் ஆக்கினாங்க. ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையில் பங்கு பெற்றேன். திங்கட்கிழமை கேம்புக்கு போக கர்த்தர் உதவி செய்தார், இந்த வரைக்கும் காத்து வருகிறார். நம்பி செல்வத்துக்கு எல்லாருக்கும் அதான் பதில். உங்கள் பலனை பற்றி கொண்டு கர்த்தர்கள் ஜீவனானாலும் மரணமானாலும் தொண்டு செய்வேன். ஆண்டவரே வேண்டாம் ரெஸ்ட் எடுனா ரெஸ்ட் எடுத்துருங்க, கட்டாயம் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூப்பா. இந்த நேரத்தில் தேவியோடைய கேள்விக்கு நேராக கடந்து போகலான்னு நினைக்கிறேன். தேவி அங்கே ஒவ்வொரு வாரமும் தேவ செய்தி எப்படி பிறக்குது, அதுக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் என்ன? ஏன்னா வந்து அநேகருக்கு வந்து அது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இடைப்படுகிற ஒரு நேரமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏதோ ஒரு கசப்போடு வந்திருப்போம், கர்த்தர் அதை குறித்து பேசுவார். ஸோ நம்ம போகும்போது அந்த கசப்பு இல்லாமல் கர்த்தரோட ஒரு சமாதானத்தோடு நம்ம போவோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் என்னென்ன பிரயாசங்கள் எடுக்கிறீங்க? கர்த்தர் இந்த செய்தி தான் கொடுத்தாரு அப்படின்ற நிச்சயத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்னுடைய Day 1 இந்த காலை வரைக்கும் சொந்தமாக சுயமாக நான் பேசினதில்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் ஒரு லீடிங் தர்றார், சில நாட்களில் அது உடனே கிடைக்கும், சில நாட்களில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஆவியில் வளரும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது நமக்கு நன்றாக தெரியும். இந்த வசனம் இல்லை, நேற்றெல்லாம் ரொம்ப போராட்டத்தின் வழியாக தான் போனேன், எந்த செய்தி பேசுகிறதுன்னு தெரியல. ஆனால் ஆச்சரியமாக இந்த சங்கீதத்தை கர்த்தர் காண்பித்தார். என்னுடைய சாட்சி இது, என் வாய் அவரை துதிக்கும், என் வாய் இதை செய்யும் அப்படின்னு ஒரு பர்சனல் டெஸ்ட்மே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அதை தியானிக்கும் போது சங்கீதம் நான் படித்த மாதிரியே எனக்கு தெரியல. இதை சுருக்கமாக சொன்னால், கர்த்தர் பாயிண்ட்ஸ் தரார், கர்த்தர் பாயிண்ட்ஸ் தரார், கர்த்தர் பவர் தரார். பாயிண்ட்ஸ் யார் தரா? கர்த்தர். பவர் யார் தரா? கர்த்தர். ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் என்னுடையது, அதுதான் இந்த உலகத்தில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுங்கிறாங்க. பவர் அவருடையது, பாயிண்ட்ஸ் அவருடையது, ப்ரெசன்டேஷன் என்னுடையது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, பொதுவாக வேதத்தை பற்றி ஒரு நல்ல அறிவு வேண்டும், அது இருந்தால் மட்டும் போதாது. அங்கே வந்திருக்களுடைய தேவை என்னங்கிறது அவர் தான் அறிவார். ஆனால் நமக்கு வேதத்தை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் ஈகிள் ஐ வியூம்பாங்க, ஒரு டோட்டாலிட்டி
டோட்டலி ஆஃப் த பைபிள் அண்டர்ஸ்டாண்டிங் வி நீட். அது கண்டிப்பாக நமக்கு தேவை. நல்ல வேதத்தை வாசிங்க. ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் அவங்க செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஆவிக்குரிய பரிசுத்தவனுடைய செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் நடத்துவார். அவர் தான் இங்கே வர்றவங்களுடைய தேவைகள் என்னென்று அறிந்திருக்கிறார். பல சாட்சி. ஒரு நாள் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது சிப் எதுவும் மாட்டிருக்கீங்களா யாருன்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் ஏதாவது சிப் எதுவும் மாட்டிருக்கீங்களா? ஒரு நாள் ரெண்டு சிஸ்டர்ஸ் இல்லை வந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தோம், பாஸ்டர் இவ ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாளா, அது அப்படியே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் நிறையா ஒரு சாட்சிகள் உண்டு. கத்திர சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் பேசுகிறத நான் பேசணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு இருப்போம்னா அங்கே வேண்டியவர்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். ரெண்டு காரியம். ஒன்று, நமக்கு பொதுவான பைபிள் அறிவு வேண்டும். ஆனால் அந்த அறிவு போதாது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது அங்கே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்ன வச்சுக்கோங்க. பவர் அவருடையது, பாயிண்ட் அவருடையது, ப்ரெசன்டேஷன் நம்முடையது. தேங்க்யூ. அப்போ அடுத்த கேள்விக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். இந்த பதில்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானா, கேள்விகள் உங்கள் கேள்விகளாக இருக்குமானா, நல்ல கரங்களை தட்டி நீங்கள் இன்வால்வ் ஆகும். அப்படி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. காட் பிளஸ் யூ. ஸோ நீங்கள் செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் ஜனவரி மாதமே நீங்கள் முதல் பிரசங்கம் நீங்கள் செய்தீங்க. அந்த நாட்டில் உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த வேத அறிவு, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று காத்திருந்து இப்படி தான் நம்ம ஒரு பிரசங்கம் எடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீங்க அந்த ஒரு ஷார்ட் பீரியடில்? அப்படியே ரொம்ப கற்றுக்கொண்டெல்லாம் போகல. இந்த டெஸ்டிமனி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு அருமையான தேவ ஊழியர் ஜெரும் தியாகராஜ், அந்த ஜெரும் தியாகராஜ் அவங்களோட எப்போதும் நான் கூடையே இருப்பேன். பின்னாட்களில் சொல்லுவாங்க, ஜெருமை தேடுனா ராபர்ட்டை தேடுங்க, ராபர்ட்டை தேடணுன்னா ஜெருமை தேடுங்கம்பாங்க. அப்படி ஆரம்ப நாட்கள்லேயும் அவங்களோட ரொம்ப ஒண்டி இருப்பேன். அப்போ அவங்க நெல்லை மாவட்டத்தில் உள்ள மூக்குப்பேரி என்ற சிஎஸ்ஐ சபையில் அவங்க அஞ்சு நாள் மீட்டிங் போகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, மீட்டிங்னா என்ன செய்வாங்க, எப்படி பேசுவாங்க, கன்வென்ஷன் எப்படி நடக்கும், ஒன்றுமே தெரியாது. நான் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அவங்கள்ட்ட சொன்னேன், பிரதர் நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன், வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அந்த நாட்களில் இப்படி கிராஜுவேட்ஸ் பட்டதாரி கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறை. அவங்க சரின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன எந்த வேலையும் செய்ய விடல. நான்லாம் அவங்களுக்கு பேகை தூக்கணும், கால் பிடிச்சி விடணும், கை கால் பிடிச்சி விடணும் அப்படி தான் நினச்சிட்டு போனேன். நாங்கள் நெல்லை மாவட்டம் அந்த கன்வென்ஷன் கிரவுண்ட் எங்கள் தங்க இடத்துக்கு ஒரு 2 மணிக்கு போய் சேர்ந்திருப்போம். காலை 8:30 திருநெல்வேலி சேர்ந்திருப்போம். அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு குளிச்சு வச்சு முடிச்சுட்டு மத்தியானம் 2:30 மூக்குப்பேரி போய் சேர்ந்தோம். உடனே அவங்க கூட்டத்துக்கு ஆயத்தப்பட ஆரம்பித்தாங்க. ஆயத்தப்படும் போது என்கிட்ட சொன்னாங்க, தம்பி இன்றைக்கி நீங்கள் சாட்சி கொடுங்கன்னாங்க. எனக்கு எப்படி சாட்சி கொடுக்கணும்லாம் தெரியாது. நல்ல ஒரு கூட்டத்தில் சாட்சி சொல்லியிருக்கேன், ஒரு கன்வென்ஷனில் எப்படி சாட்சி சொல்லணும்னு தெரியாது. உடனே அந்த லேகன் பிசாசு பிடித்தவனுடைய கதையை எடுத்தேன், கதையை சாட்சியாக சொன்னேன். அவனுக்குள்ளே அநேக அசுத்தாவில் இருந்தது போல் எனக்குள்ளேயும் அநேக அசுத்தாவில் இருந்தது. அதான் இயேசுவை பற்றி யாராவது என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, எனக்கு உங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா, போங்கன்னு உங்களை வெற்றி விட்டேன். என்னையே நடக்கக்கூடாமல் இருந்தது. நான் எத்தனையோ தீர்மானங்கள் எடுத்தாலும் சங்கிலிகளை போட்டாலும் எல்லாத்தையும் நான் முறிச்சிடுவேன். நான் வீட்டில் இருக்கிறத காட்டிலும் சினிமா கொட்டையில் போயிருப்பேன், நிறையா சினிமா பார்ப்பேன். அப்படி இருந்த என்ன இயேசு தேடி வந்தார். அதனால் ஆண்டவர் எனக்கு உமக்கு என்னன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த ஆவிகளெல்லாம் ஆண்டவர் என்னை விட்டு நீக்கினபடியினால் இன்றைக்கு நான் புத்தி தெளிந்து, அதில் அப்படி தான் வரும் மார்க் 5:5, நான் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிஎஸ்சியில் சொல்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இயேசுவை தரித்து கொண்டு இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சாட்சி சொன்னேன். எனக்கு வேறு சாட்சி சொல்ல தெரியாது. அதனால் அந்த கதையை கனெக்ட் பண்ணி என் சாட்சியை சொன்னேன். அடுத்த 4 நாட்களும்
என்னையும் மாலையில் பேசும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அப்படி தான் முதல் கன்வென்ஷன் கூட்டத்திலே நான் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன், மார்ச் ஏப்ரல் இந்த குட் ஃப்ரைடே சீசனில் பன் ரொட்டியில் பேச வாய்ப்பு கிடைத்தது. அப்புறம் அதே வருஷமும் அடுத்த வருஷமும் விழுப்புரத்தில் இருக்கிற சபையில் சீலவம் சபை கன்வென்ஷனில் பேச வாய்ப்பு கிடைத்தது. அப்படியே தொடர்ந்து பேச கற்ற கிருபை சேர ஓடுகிற ட்ரெயினில் எளிமை நின்று தனியாக பேசியிருக்கிறேன். காலையிலேயே எழும்பி ரோட்டில் தனியாக பேசிகிட்டே போவேன், வசனத்தை சொல்லிகிட்டே போவேன். நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தோம், ஆவடியில் அந்த ஜங்ஷன் அண்ணா சிலை, அப்போ அங்கே நிறையா வட இந்தியர்கள்லாம் உண்டு. அன்றைக்கு ஆவடியெலாம் அந்த ரவுண்ட் அண்ணெல்லாம் நான் தனியாக ஏறி நின்று ஆங்கிலத்தில் சத்தியத்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுகள் கழித்து மெஸ்டன் ட்ரைனிங் காலேஜில் நான் ஜாயின் பண்ணேன். மெஸ்டன் ட்ரைனிங் காலேஜில் படிக்கும்போது திருநெல்வேலியிலேருந்து டெய்லி ராயப்பேட்டா போனோம், சென்ட்ரல் வந்து பஸ்ஸில் ராயப்பேட்டா போவேன். அப்போ நியூ காலேஜில் படிக்கிற இன்னொரு பிரதர், அவரும் இப்போ பாஸ்டராக இருக்கார், அவர் என் கூட ட்ரெயினில் வருவார். நாங்கள் ரெண்டு பேரும் கேள்வி பதில் மாதிரியே, எப்படி இயேசு எனக்கு செத்தனால நமக்கு எப்படி ரட்சிப்பு, இயேசுவால் மட்டும்தான் நான் ரட்சிப்பு அப்படின்னு அவர் கேள்விகளை கேட்பார். அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வேன். ட்ரெயினில் இருக்கவங்க எல்லோரும் பேப்பர் வாசிக்கிறத விட்டுட்டு சீட்டாடுறத விட்டுட்டு நாங்கள் பேசுகிறத கேட்பாங்க. சாயந்தரம் அதே போல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் மீட் பண்ணி பேசிக்கிட்டே வருவோம். ஒன்றே ஒன்று பண்ணுவோம், ஒரு நாள் வேறு கம்பார்ட்மெண்ட் வேறு ட்ரெயின் பார்த்து ஏறிக்குவோம். அப்படி அந்த நாட்கள்லேருந்தே ஊழியம் செய்ய கிருபை தந்தார். ஸோ உங்களுடைய அந்த பிரசங்கங்கள், நீங்கள் எடுத்த அனுபவங்கள், நீங்கள் ஊழியத்தில் இருந்த வாஞ்சை எப்படியாவது மற்றவங்களுக்கு ஆண்டரை பற்றி சொல்லணுன்ற அந்த வாஞ்சை கொடுத்தீங்க கூட ஷேர் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். அது இன்றைக்கும் கல்வாரி மலையில் கொளுத்தின தீபம் இன்றும் அணையாமல் இருக்குன்றது போல், நாங்கள் கூட எங்கே போனாலும் இல்லைனா அப்போ ஒரு பிஸ்னஸ் விஷயமாக யாராவது வந்து சந்தித்தாலும், ஒரு ஃப்ளைட்டில் போனாலும் பக்கத்தில் உட்கார்றவங்க கிட்ட இந்த நாள் வரைக்கும் எப்படியோ அவங்களுடைய ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணி அதே போல் தனித்தாள் ஊழியம் இன்றைக்கு வரைக்கும் அப்போ செஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது உண்டு, யார் கூட உட்கார்ந்தாலும் அந்த ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி எப்படி ஆயாலும் அவங்களுடைய சாட்சி அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு குறிப்பாக அநேக காரியங்கள், அதாவது பிற மதத்தில் உள்ள காரியங்கள், மற்றவங்களுக்குள்ள கேள்விகள் கேட்கும்போது அது பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு கிருபையும் அதுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கிறத நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இதை தொடர்ந்து அப்பா நேற்று கூட ஒரு முகமதிய சகோதரர் எலக்ட்ரீஷியன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நானும் பாஸ்டர்மா மட்டும்தான் இருந்தோம். நான் இப்போ செய்தி ஆயத்தப்படுத்திகிட்டு இருந்தேன். அவர் வீட்டுக்குள்ளே வந்தார். அவர் பார்த்தோன்னே கேட்டேன், உங்கள் பேர் என்னென்னா சையதுனார். அவர் பேர் சொன்னார். அவர் பேர் சொன்னோன்னு அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தார். அவர் போகிறதுக்கே மனசு வரல. அப்படி எனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த நாள் மட்டுமா, சிஸ்டர் ஹெப்சி சொன்னது போல் சந்திக்கிற எல்லார்ட்டையும் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல கர்த்தர் கிருபை தருகிறார். நேற்று தினத்தில் கூட எங்கள் வீட்டுக்கு வந்த எலக்ட்ரீஷியன்ட்ட நான் இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். பாஸ்டர்மா கூட இருந்தாங்க. ஸோ அது தொடர்ந்து தான் சிஸ்டர் கஜலட்சுமி அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் ஊழியத்தின் பாதையில் வந்தபோது டிஆர்ஆர் புறத்தில் ஊழியம் செய்தீங்க, ஆவடி பகுதியிலலாம் ஊழியம் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஊழியம் செய்வதற்கு ஜபம் மிக அவசியம். ஸோ உங்களுடைய ஜப அனுபவங்களை பற்றி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் மட்டுமா, உங்கள் ஜப அனுபவங்களை பற்றி எப்படி, ஏன்னா நம்ம ஜபம் தான் ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ உங்கள் ஜப அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருவேளை குவான்டிட்டி டைம், இத்தனை மணி நேரம் ஜபம் அப்படின்னு சொல்கிறதில்ல இப்போ ரொம்ப குறை இருக்குது. ஆனாலும் ஜபிக்கணும்னு வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஊழியமே ஜபமாக இருக்குது. வர்றவங்களுக்காக ஜபிக்கிறோம், பிரச்சனையோடு வர்றவங்களுக்காக ஜபிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கட்டாது பாவம் என்று உணர்ந்து, குறிப்பாக உங்களுடைய பெயர்களை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆரம்ப நாட்களில் இந்த ஜப அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. ராத்திரி 10 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தால் எத்தனையோ நாட்கள் காலையில் 6 மணி வரைக்கும் ஜெபிச்சிருக்கிறேன். நாங்கள் 2-3 பேராக கூட சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு பிரதர் சேதுக்கன்னியுடைய மனைவின்னா ஏரிக்கரையில் ஒரு 10 மணிக்கு ஜபம் ஆரம்பித்தோன்னா காலையில் 3 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். இப்போ முன்னேற நான் சரி என்று சொல்லலை,
அதுக்காக வாஞ்சிக்கிறேன். அந்த நாட்களில் எனக்குள்ள ஒரு பிரின்சிபிள் உண்டு, அது இன்னும் எனக்கு வாஞ்சே இருக்கு. ஒரு மணி நேரம் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும் என்றால், இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஃபீட் ஃபார் ஒன் அவர் ஃபார் த லார்ட், கர்த்தருக்காக என் கால்களில் ஒரு மணி நேரம் நான் நிற்க வேண்டும் என்றால், ஐ வாண்ட் டு பி ஆன் மை நீஸ் வித் த லார்ட் ஃபார் 8 hours. 8 மணி நேரம் இந்த வாஞ்சை இன்றைக்கி இருக்கு. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண 8 மணி நேரம் நான் அவரோடு முழங்காலில் நிற்கணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு கூட நான் ஜெபிச்சிருக்கிறேன். இப்போது வாழ்க்கையே ஜபமாக இருக்குது. இன்னொரு ஜபாவி எனக்கு வேணும்னு வாஞ்சிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கொடுத்த ஜபாவிக்கு அதுவும் கர்த்தருடைய கிருபை தான். நான் அப்படி ஜெபித்தேன், நான் அப்படி ஜெபித்தேன்னு சொல்ல முடியாது. அதுவும் கர்த்தர் கொடுத்த கிருபை, அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்திருந்தார். அதற்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த வாழ்க்கை இன்னும் நான் வாஞ்சிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. எங்களுக்கும் சபைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஜப அனுபவங்கள், அதாவது ஆல் நைட் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை எப்படி ஜெபிக்கணும்னு நீங்கள் கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் ஞாபகம் வருது. விசேஷமாக சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி இந்த ஜிம்ரீவ்ஸ் பாட்டு நாங்கள் நானும் எங்கள் அண்ணனும் வீட்டில் பாடி அப்பா கிட்டே இது பண்ணிகிட்ருப்போம். அதில் ஒரு பாடல் வரும், டாடி மை டாடி டீச் மீ ஹவு டு ப்ரே, யூ டாட் மீ ஹவு டு ஃப்ளை அ கைட், டீச் மீ ஹவு டு ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உன்னத ஜப அனுபவங்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாஜோடைய குவெஸ்டினோடு கூட அடுத்த கேள்விக்கு நேராக கடந்து போவோம். அவன் அடுத்த வாரத்தில் கர்த்தரோடு கூட ஞான ஸ்நானத்தில் தம்பி உடன்படிக்கை செய்ய தீர்மானித்திருக்கிறான். ஸோ அதன் அடிப்படையில் உங்களிடத்தில் ஒரு கேள்வி. சொல்லுங்க தம்னவா. அங்கிள், ஞானஸ்தானம் எடுத்த பின்னு தவறு செய்தால் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் பொதுவாக இந்த கேள்வி இன்றைக்குள்ள கேள்வி பதில், குறிப்பாக என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து. அதனால் தம்பி கேட்ட கேள்வி என் அனுபவத்தோடு நான் இணைத்து சொல்கிறேன். நான் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு செய்ய விரும்பாத காரியத்தை, இயேசு செய்யாத காரியத்தை இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், நான் செய்ய முடியாது. எனக்கு பைபிள் டாக்டரின்லாம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டேன் சினிமாவுக்கு போல. ஒரு ஃப்ரெண்டு, அவங்க பேர் மோசஸ், என்கிட்ட கேட்டாங்க ஒரு நாள், வாலிப நாட்கள், சினிமா பார்க்குறது தப்பான்னாங்க. எனக்கு தப்பாக சரியெல்லாம் சொல்ல தெரில, ஆனால் இந்த சினிமாவை இயேசு என் கூட உட்கார்ந்து பார்க்க மாட்டார்னு எனக்கு தெரியும். இயேசு என்னோட உட்கார்ந்து பார்க்காத சினிமாவெல்லாம் பார்க்கல. இயேசுவை வெளியே உட்கார வச்சுட்டு சினிமா பார்த்துட்டு வந்து அப்புறம் இயேசு எடுத்து உள்ளே வச்சுக்க முடியுமா? அப்படி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அதனால் இயேசு பார்க்க மாட்டார். அந்த சண்டை காட்சி, அந்த காதல் காட்சி, அந்த முதலிரவு காட்சி இதெல்லாம் உட்காந்து இயேசு பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அருவறுப்பு, அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தேன். பொதுவாக ரெண்டு விதமான பாவங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வரும். ஒன்று, நாம் துணிகரமாக பாவம் செய்வது, துணிகரமாக பாவம் செய்வது. மீண்டுமாக நாம் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம், ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர். இன்னொன்று, பிசட்டிங் சின்ஸ், எபிரேயில் வாசிப்போம், தமிழில் நெருங்கி நிற்கிற பாவம் என்று இருக்குது, நம்மை அடிக்கடியாக விழத்தள்ளுகிற பாவம், பிசட், தடுமாற வைக்கிற பாவம். அடிக்கடியாக கோவப்பட்டுருவோம், இல்லை பயத்தில் ஒரு பொய் சொல்லிடுவோம், இல்லை தவறான ஒரு படத்தை பார்த்துருவோம், கோவப்பட்டு ஏதோ ஒன்று பிசட் நம்ம தடுமாற பண்ணுது. அந்த பாவங்களை நம்ம கர்த்தர் அறிக்கை இடும்போது, நம்ம விசுவாசிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். அதே போல் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்ம நாமே வஞ்சிக்குள்ளே இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. ஆனால் நம்முடைய பாவங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அறிக்கை செய்த ஆண்டவர் இப்படி தெரியும் போய் சொல்லிட்டேன், ஆண்டவர் இப்படி ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணி ஜெபிக்கும்போது அவர் எல்லா அநியாயத்தையும் மன்னித்து நம்ம நீதிபராக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை யூதாவில் சொல்லியிருக்கு, அவர் உங்களை வலுவாதபடி காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்தவும் அவர் வல்லவர், நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், ஐயோ இந்த டிரைவர் ஒழுங்காக ஓட்டுவாரா, கண்டக்டர் விசில் அடித்தா டிரைவர் நிறுத்துவாரா, டிரைவருக்கு லைசன்ஸ்லாம் இருக்கா, இதுக்கு முன்னால் எத்தனை இடத்துல இடிச்சிருக்காரு,
உள்ள டிரைவர் இடிச்சுட்டு என்ன பண்ண, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் பஸ்ஸில் ஏறுறோம் ஏறுறோம் நம்மளை கொண்டு நம்முடைய டெஸ்டினேஷன் நம்ம சேரும் இடத்துல சேர்ப்பாங்க நம்பி ஏறுறோம். ஒரு டிரைவரையே நம்பி நம்ம பஸ்ஸில் ஏறலான்னா நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருக்குள்ளாக வரும்போது எவ்வளவு தைரியமாக வரும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். காட் பிளஸ் யூ தம்பி. அடுத்தபடியாக கேரிசாவுடைய கேள்விக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். ஸோ சிறு பிள்ளைகளாக அவங்க கேள்விகளை எடுத்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேரிசா கேட்குற கேள்வி, தாத்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உங்களின் முதல் தீர்மானம் என்ன? எல்லா கேள்விகளுக்கும் கருங்கம்மா, நான் பதில் சொல்லிட்டு இந்த கேள்விக்கு எனக்கு என்ன பதில் என்று தெரியலை. அப்படி நான் குறிப்பாக ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்தேன் அப்படிலாம் எனக்கு நினைவில்லை. படிப்படியாக ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தர் நடத்தினார். குறிப்பாக 21 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். நாங்கள் ரட்சிக்கப்படும் போதெல்லாம் அப்போ ஃபேஷன் 72 பெல்ஸ், அப்படி தரையை தூத்துட்டு போகிற மாதிரி பெரிய பெல்ஸ் போட்டிருப்போம். ரட்சிக்கப்பட்டோன்னா அது என்ன அறியாமல் தானாக மாறிச்சிது. அதே மாதிரி இந்த தாடி மீசை பெரிய கிருதா வச்சுருப்பேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த உலக வேஷங்கள்லாம் என்னை விட்டு போக ஆரம்பிச்சிது. எனக்கு காலேஜில் உள்ள ஒரு நிக் நேமே ட்ரெண்ட் செட்டர். எந்த ஃபேஷனோ அந்த ஃபேஷனை முதலாவது நான் தான் செய்வேன். என் பேரே ட்ரெண்ட் செட்டர். நான் தீர்மானம் எடுத்தேன்னு என்று சொல்ல முடியாது. யார் என்ற ஒன்றும் சொல்லலை, யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அந்த முதல் மாற்றம் இந்த உலக பிராரமான காரியங்கள் தானாக என்னை விட்டு போக ஆரம்பிச்சு. அந்த ஆசை நான் ஃபாஸ்டான பிறகு இல்லை, அந்த காலத்துலேயே அந்த கிருதா. இப்போ இன்றைக்கி அந்த முடியை வச்சுட்டு என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவமாக இருக்குது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு அந்த 20-21 வயதுலேயே தீர்மானிக்க கர்த்தர் கிருபை தந்தேன். மற்ற பெரிய தீர்மானம் அப்படி எடுத்தேன்றலாம் எனக்கு நினைவில்லை. முதல் தீர்மானமாக இல்லைனா கூட இன்றைக்கு நிறைய நேரம் நம்ம தீர்மானம் எடுத்துகிட்டு அந்த தீர்மானத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிற அனுபவங்கள் உண்டு. நம்ம சொல்லுவோம்ல, என்ன டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன், டிசிஷனே எடுக்கக்கூடாதுன்ற டிசிஷன் எடுத்திருக்கேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எடுத்த டிசிஷன்ஸை கீப் அப் பண்ண முடியல. அப்படி நீங்கள் எதாவது தடுமாறி இருக்கிறீங்களா? குறிப்பாக நான் அப்படி தடுமாறினேன்னு சொல்ல முடியாது. ஒன்றே வந்து இன்னும் எனக்கு அப்படிப்பட்ட ஜப ஆவி வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதற்காக அந்த வாஞ்சை தொடர்கிறது. மற்றபடி இப்படி தடுமாறினேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியலை. தீர்மானம் என்று இல்லாவிட்டாலும் கர்த்தருக்காக இதை செய்யணும், கர்த்தருக்காக இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் அதில் மிக எளிதாக நடத்தி கொண்டு இதுவரைக்கு வந்துட்டார் இன்றைய வரைக்கும். நானானாலும் சரி, பாஸ்டர்மானாலும் சரி, எங்களுக்கு கிடைக்கிற 500 ரூபானாலும் சரி, 50,000 ரூபானாலும் சரி, அதில் தசமப்பாகம் எடுத்து வைக்க எல்லாம் பெரிய தீர்மானம் பண்ணி செய்யலை. ஆனால் அது எளிதாக வாழ்க்கையாகவே மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் பெரிய ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் நான் போராடிலாம் வரல. ஆண்டவர் சுத்தம் அப்படி எளிதாக உலகத்தை வெறுக்க, உலக ஸ்நேகத்தை வெறுக்க கர்த்தர் கிருபை தந்தார். தேங்க்யூப்பா. அடுத்த கேள்விக்கு போவதுக்கு முன்பாக ஆடியன்ஸ், நீங்கள் யாராவது அடுத்த கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா? யுவராஜ் பிரதருக்கு மைக் கொடுக்கலாம். அதாவது உங்களுடைய சாட்சி நாங்கள் ஏற்கனவே நிறைய முறை கேட்டதில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிப்பீங்க, சாட்சியே இல்லாத ஊழியக்காரன் அப்படின்ட்டு உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது அந்த மாதிரி அந்த ரொம்ப ஒரு பாவத்தினுடைய கட்டுக்குள்ளேயோ அதனுடைய ஆழத்துக்குள்ளேயோ இல்லை அது தொடக்கத்துலேயோ கூட போக முடியாமல் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சக்தியால் தடுக்கப்பட்டீங்களா, அது எப்படின்னு தெரியல. அங்கே வந்து நீங்கள் பிளாக் பண்ணி உங்களை கர்த்தர் கொண்டு வந்துகிட்டே இருக்கார். இதுக்கு எது காரணமாக இருக்கும் அப்படின்றது தான் பாஸ்டர் கேள்வி. நான் நினைக்கிறேன் பாஸ்டர்னுடைய ஜபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வரப்போகிற கணவனுக்காக அவங்க ஜெபிச்சிருப்பாங்க. அது நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை நான் வேடிக்கையாக சொல்லலை. ஏசியில் சுந்தரம் அவங்களுடைய மனைவி பாஸ்டர்மா சொல்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனையை
வரப்போகிறவங்களுடைய கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிங்க. இப்போது நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன். இனி புதுசாக அவங்க பிறக்க போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு 25 வயசு அப்படின்னா, இதில் 24 வயசுன்னா, அந்த பையனுக்கு 25, 26, 27 வயசுக்குள்ளே இருக்கும். இல்லை தம்பி உங்களுக்கு ஒரு 27 வயசுன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு 23, 24 வயசு இருக்குது. எங்கேயோ இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்காக குறித்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை கர்த்தர் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்படி, அந்த பாத்திரத்தை கர்த்தர் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்படி நீங்கள் ஜெபிக்கலாம். அதை நான் தவறுன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த கேள்விக்கு நேரடியாக என்னை யார் எப்படி எதனால் என்னை காத்துக்கொண்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறையா சூழ்நிலை, எங்கள் குடும்பம், அந்த ஏரியாவில் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அறியப்பட்டவர்கள். எங்கள் ஊரில் சின்ன இடம், எல்லாருக்கும் என்ன தெரியும். எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா எல்லாமே அந்த ஏரியாவில் அறியப்பட்டவர்கள். அதனால் எளிதாக என்னால் பாவம் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா விதத்துலேயும் நான் பாவி தான், பாவம் செய்யலை. ஆனால் நான் பரிசுத்தவான்லாம் சொல்ல முடியாது. எல்லா விதத்திலையும் பாவி தான். ஆனால் ஒருவேளை இன்றைக்கி இந்த கேள்விக்கு பதிலாக சொன்னால், உங்களையும் உற்சாகப்படுத்துவதற்காக சொன்னால், வரப்போகிறவங்களுடைய கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிங்க. அவங்களும் கரைபடாதவர்களாய் உங்கள் கரங்களில் கிடைக்கும். அவங்க கரைபடாதவர்களாய் கிடைக்க வேண்டும் என்றால், ரெண்டாவது நீங்கள் கரைபடாமல் காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகிற மனைவி 4 பேரோட ஊரை சுற்றி, இல்லை 4 பேரோட தன்னுடைய கற்பை பகிர்ந்து கொண்டு, இல்லை 4 பேரோட சினிமாவுக்கு போகணும், இங்கே மாலுக்கு போகணும்னு வந்துச்சு, அப்படி ஒரு மனைவி நீங்கள் வர விரும்பலை அப்படின்னா, நீங்கள் கற்புள்ளவனாக உங்கள் மனைவிக்கு புருஷனாக மாறணும். என் ரெண்டு பேர் கற்று கொடுத்த அந்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன். நீங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு என் மனைவி மட்டும் நல்லவளாக வரணும் அப்படின்னு எப்படி யோசிக்கிறது? லாஜிக்கலாகவே கரெக்டாக இல்லை. நீங்கள் உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை கண்டிப்பாக கட்டளையிடுவார். அந்த துணைக்காக இப்போதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தர் சுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பாப்பா. ஹானாவுடைய கேள்விக்கு நேராக கடந்து போவோம். அங்கிள், உங்களோட சாட்சியிலே தெரியுது, காட் ஹேஸ் அ பிளான் அண்ட் பர்பஸ் ஃபார் யூ. லைக் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சால்வேஷன் கிடச்சதுக்கப்புறமே 40 days வந்து நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்க, நனசம் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரீச் பண்ணிங்க, எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து காட் பிளான் வந்து லைக் ஸ்டெடியாக போகிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கு ஸ்டெடியாக போனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற வெசலாக இருந்திருப்பீங்க கன்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு ஹார்டாக இல்லையா அந்த மாதிரி ஒரு வெசலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பாத்திரமாக தேவன் வந்து அந்த வணிந்து கொண்டு போகிற பாத்திரமாக நீங்கள் இருந்ததுனால தான் அது ஒரு ஈஸி ஃப்ளோவாக இருந்தது. ஸோ அது உங்களுக்கு ஹார்டாக தெரியலையா? இப்போ நாங்கள் இருக்கும்போது நிறைய எங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் உங்களுக்கும் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் டு டேக் ஒரு ஸ்டெப் பேக், எடுத்துடலாம், ஃபால் இது பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணி இருக்கா? இல்லை எப்படி அந்த கீ டு யுவர் கன்சிஸ்டன்சி எப்படி அது? எனக்கு ரொம்ப 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 அருமையான ஒரு கேள்வி. ஒரு வார்த்தையில் பதில் சொன்னால் கிருபை, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. எனக்கு அந்த கருத்து கிருபை தந்தார், இன்னொருத்தருக்கு ஏன் கிருபை கொடுக்கலை. அதனால் நான் இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ண விரும்பலை. எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தாழ்மையாக நான் சொல்வேன்னா, இதுவரைக்கு எந்த ஒரு காரியத்திலேயும் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நான் விலகி போக வேண்டும் என்ற கம்பல்ஷன் என் வாழ்க்கையில் எனக்கு தெரிந்து வந்ததே இல்லை. நான் ஒரு விளைப்பிளை விடலாம், ஆனால் எனக்கு தெரிந்து கர்த்தரை விட்டு விலகி போகணும், இதில் நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரவே இல்லை. நம்ம ஒரு பாட்டு, கர்த்தரின் சித்தம் நித்தமும் செய்து, ஒரு ஆப்சல்யூட் சரண்டர். ஆண்ட்ரூ மரேங்கிற பரிசுத்தவன் எழுதின ஒரு புக், ஆப்சல்யூட் சரண்டர். இந்த பரிசுத்தவன் எழுதின நூல்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் ஆச்சு ஆரம்பத்தில். அந்த ஆப்சல்யூட் சரண்டர், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப குறையா இருந்தது. எனக்கு இப்படி ஒரு மனைவி வேணும், எனக்கு இப்படி ஒரு வேலை வேணும்,
எனக்கு இப்படி பிள்ளைகள் வேணும் அப்படிலாம் ரொம்ப எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய சித்தம், ஆண்டவர் நம்முடைய சித்தம். நான் இப்போ ஐயோ அருமையான கேள்வி, அந்த கேள்வியை வைத்து என்னுடைய பின்னணியை நினைத்து பார்ப்பேன் என்றால் எனக்கு நான் பெருசாக ரொம்ப எதுவுமே ஆசைப்பட்டதில்லை. நான் பெருமைக்காக இல்லை, விளக்கத்துக்காக சொல்கிறேன். தவறு என்ற கத்தர் மன்னிக்கட்டும். ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா வருது, தமிழ் லாங்குவேஜ் நல்லா இருக்குது, ஏன் உங்கள் சபையை நீங்கள் பெருசாக்கணுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னேன், நான் நினைக்கிறேன் நினைக்கல என்றல்ல, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷன் உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும். ரெண்டாவது, ஆரம்ப நாட்களிலே கர்த்தரினோடு கூட பேசினது, மேய்ப்பந்த நாடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் சில விசுவாசிகளுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவங்க பேர் முழுசாக எனக்கு தெரிய மாட்டேக்கு, ரொம்ப வேதனைப்படுறேன். சிலர்கிட்ட கேட்குறேன், சிலர் ரெண்டு மூணு தடவை சொல்கிறாங்க, மறந்துடுறேன், திரும்ப கேட்கவும் அச்சமாக இருக்கு. அப்போ இந்த சின்ன ஒரு காங்கிரிகேஷன் சபையிலே நல்ல பேர் சொல்லி ஜெபிக்க முடியலன்னா, 1000-2000 பேர் வைத்திருக்கிற மேய்ப்பர்கள் எப்படி பேர் சொல்லி ஜெபிப்பாங்க? அப்போ வேறு டெக்னிக், அசிஸ்டண்ட், அசோசியேட்ஸ், அதெல்லாம் பைபிளில் இல்லாதது. அப்போ அப்படி ஒரு பெரிய, அப்போ என்னுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப குறையா இருந்துச்சு. தேவ சித்தம் நிறைவேறணும், அதனால் எனக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருந்துச்சுமா. இதுவரைக்கும் என்னுடைய அறிவு கெட்டினபடி நான் எடுத்த எந்த கற்றுக்குள்ளான தீர்மானத்திலேயும் இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் மாற்றின ஒரு சுச்சுவேஷன் கூட எனக்கு நினைவில்லை. கற்றுக்கு ஒப்பு கொடுங்க, கற்று ஈஸியாக நடத்திட்டு போவார். உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை குறைங்க, தேவசத்தை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிங்க, பர்ஃபெக்டாக நடத்துவார். எனக்கு மனைவி இப்படி வரணும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, தேவசத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு எங்கள் உறவுகள் கூட அந்த நாட்களில் சொல்லுவாங்க, மேட் ஃபார் ஈச்சர். எனக்கு பாட வராது, அதை குறையும் கற்று நிறைவாக்குனார். அப்படி மேட் ஃபார் ஈச்சர். நீங்கள் நல்லா கற்றுட்டு ஒப்பு கொடுங்க, கற்று சித்தம் நிறைவேறணும்னு தீர்மானிங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போவார். காட் பிளஸ் யூ மேம். வண்டர்ஃபுல் க்வெஸ்சன். ஸோ ஹேனோட க்வெஸ்டினுடைய கண்டினியூவேஷன், ஹேனோட வேர்ட் யூஸ் பண்ணால் இந்த பாதை வந்து ஹார்டாக இருக்குது, அதாவது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது வந்து ஹார்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ரொம்ப ஈஸியாக நீங்கள் உலகத்தை அன்னைக்கு வந்து நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம் கர்த்தர் பக்கம் நிற்க. தொடர்ந்து உங்களுடைய ஊழிய அனுபவத்தில் மற்ற தேவ ஊழியர்கள் உலகத்தோடு அவங்க ஒத்து போகும் பொழுதும் நீங்கள் சத்தியத்திற்காக நிற்கணும் அப்படின்ற காரியத்தில் நீங்கள் ஏதாவது ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணிங்களா? அது தனித்து நிற்கிறது அப்படின்னும் போது உங்களுக்கு கடினமாக இருந்திருக்கா? அப்படியே கடினமாக இருந்தது இல்லைம்மா. அதில் சுந்தரையாவுடைய அந்த பிரசங்க, குறிப்பாக தனித்து வனவாசமாக இருக்கிற கருமேலின் நடுவே, அப்புறம் ஆரம்பத்திலேயே கர்த்தர் எண்ணாகமத்தில் இஸ்ரேல் ஜனத்தை பற்றி சொல்லும்போது அவங்க தனித்து வாசம் பண்ணுறாங்க, அவங்க மேலே எந்த விதமான பில்லி சூனியெல்லாம் வராது, அவங்க தனித்து வாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. நான் சொன்னது போல் நம்ம அறிவையும் வளர்க்கணும். பரிசுத்தம் என்று சொன்னாலே செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட், சாங்கிஃபைட் அண்ட் டூ. நம்ம பரிசுத்தம் என்று சொன்னாலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும், பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கணும், அதுக்கேற்ற சுத்தாங்க நமக்கு வேணும். இந்த தாட்ஸ் எல்லாம் அந்த பரிசுத்த பாதையில் கடந்து போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தது. உங்கள் ஊழியத்தின் பாதையில் நீங்கள் சத்தியத்துக்காக நின்று நீங்கள் விசுவாசிகளால் இல்லைன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களால் நீங்கள் ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா? குடும்பத்தினரால் நீங்கள் ஃபேஸ் பண்ணதில்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து, பட் சத்தியத்துக்காக நிற்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஏதாவது ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? குறிப்பாக நான் அப்படி எதுவும் ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ண அப்படின்னு நினைக்கல. இந்த சத்தியத்தை நான் சொல்கிறதுனால, அந்த ஒரே காரணத்தினால சிலர் சபையை விட்டு விலகி இருக்கிறாங்க. இன்றைக்கும் எனக்கு அவங்களோட அன்பு ஐக்கியமும் உண்டு, அன்பு உண்டு, ஐக்கியம் இல்லை. அவங்களும் இங்கே வரணும் அப்படிங்கிற வாஞ்சை. நான் சத்தியத்தை சொல்லும்போது நான் சொல்கிற சத்தியம் தவறானாலும் என்கிட்ட வந்து பேசுங்க,
பைபிள் அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இந்த எவாஞ்சலிஸ்ட் சொன்னார்னு சொல்லாது. பைபிள் எப்படி இருக்குன்னு என்கிட்ட பேசுங்க, நான் தவறானால் திருத்தி கொள்ளுகிறேன் என்று தான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனாலும் சத்தியத்தின் நிமித்தமாக சிலர் சபை விட்டு போயிருக்கிறாங்க, அது கொஞ்சம் வருத்தம் உண்டு. ஆனால் அவங்களையும் நான் நேசிக்கிறேன், அவங்களும் என்னை நேசிக்கிறார், அதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஜெயம். தேங்க்யூ அப்பா. தொடர்ந்து சிஸ்டர் சுமதி அவங்களுடைய குவெஸ்டியனுக்கு நேராக நான் கடந்து போகிறேன். அங்கிள், ஸோ சுமதி அவங்க கேள்வி, உங்கள் ஊழியத்தின் பாதையில் கடினமான சூழ்நிலையிலும் சோர்வின் பாதையிலும் நீங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டீங்க? குறிப்பாக நான் அதுக்கெல்லாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்தேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஜபம், அபிஷேகம், கிருபை, கர்மேல், அதாவது நாங்கள் தனித்து வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. சேவிங்ஸ்ன்னு சொல்லி 5 பைசா கிடையாது. அன்றைக்கெல்லாம் என்னுடைய வேதனை, புக்ஸை கொண்டு எங்கே வைப்பேன்? மனைவி பிள்ளைகள் நாங்கள் கூட பிளாட்ஃபார்மில் படுத்துப்போம், என் புக்ஸை நான் கொண்டு எங்கே வைப்பேன் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. ஆனாலும் அது பெரிய போராட்டமாக மாறுவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஆச்சரியமாய் வழிகளை திறந்து தந்தார். இதிலேயே என்னை தாழ்த்தி கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லிடுறேன். இந்த ஊழிய காரியங்கள்லேயும் பெருசாக எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்பவுமே வந்ததில்லை. இல்லை ஆண்டு என்ன ஒரு ஊழியத்தை தொடங்கணும், இல்லைன்னா பிரிந்து வரணும்னு கர்த்தர் காட்டும், இல்லை இல்லை நம்ம பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு அவங்க போராடினதில்லை. அப்படிதான் நான் ஊழியக்காரர் சில காரணங்களால் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த சபையை விட்டு பிரிந்து போகணும். ஆனால் அந்த மூத்த ஊழியர் இவருடைய மனைவிட்ட போய் போய் அதெல்லாம் போனால் அந்த பிள்ளைய என்ன எப்படி படிக்க வைப்போம், பிள்ளை என்ன ஆகும், உன் வீட்டுக்காரன் பைத்தியக்கார மாதிரி சொல்கிறான், நீ அவன் பேச்சை கேட்காது அப்படிலாம் சொல்லும்போது அந்த பாஸ்டர்மா கணவனோடு நிற்கலை. கணவன்ட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க, நம்ம போக வேண்டாம், நம்ம இங்கேயே இருப்போம், நம்ம பிள்ளைங்க என்ன ஆகிறது, நம்ம படிப்பு என்ன ஆகிறது, அடுத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படிலாம் ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் தாழ்மையாக தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன், அப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு ஆர்கியூமெண்ட் கூட எங்களுக்குள்ளே வந்ததாக நினைவில். அது எங்களுக்கு இன்றைக்கு இந்த ஊழியத்தில் தேவ சத்தியத்தை சேர்ந்து இணைந்து நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருந்தது. ரெண்டு பேரும் கர்த்தர் நடத்துகிறாரு, கர்த்தர் நடத்துகிற பாதையில் ரெண்டு பேரும் போகணும். வேற என்ன? ஸோ இந்த குவெஸ்டினுடைய கண்டினியூஷனாக, ஸோ உங்கள் நம்மளை திடப்படுத்தி கொள்ள நீங்கள் ஆரம்பித்தது போல் ஜெபிச்சிங்கன்னு சொன்னீங்க, வேறு ஜெபம்? அதுக்காக நான் 40 நாள் ஃபாஸ்டிங் அப்படிலாம் நாள் குறித்து ஜெபித்தேன் என்று சொல்ல முடியாது. நம்ம சபை ஆரம்பிக்கும் முன்பாக சில நாட்கள் உபவாசத்தில் நான் ஜெபிச்சிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு ஆலோசனைக்காக. மறுபடியும் பெரிதாக அப்படி அதுக்கான ரொம்ப எஃபர்ட்லாம் எடுத்த மாதிரி இல்லை, ஆண்டவர் எளிதாக கொண்டு வந்துட்டார். கிருபை அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு இன்சிடெண்ட் நீங்கள் சொல்ல முடியுமா, ஊழியத்தில் நீங்கள் சோர்ந்து போன நேரத்தில் நீங்கள் எப்படி திடன்பட்டீங்க அப்படின்ட்டு, இல்லைன்னா ஒரு கடின பாதை? எங்களோட நிறைய இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, இன்றைக்கி குறிப்பாக ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஷேர்? குறிப்பாக ரொம்ப சோர்ந்து போன நேரம், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு தெரியாமல் சோர்ந்து போன நேரம் அப்படின்னு சொல்லி என்னால் இப்போ ரொம்ப நினைக்க முடியல, அப்படி எதுவும் எனக்கு குறிப்பாக தெரியலை. எல்லா சூழ்நிலையிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் டு த க்ளோரி லேண்ட் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க, சுந்தர அடிக்கடி இந்த பாட்டை பாடுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் டு த க்ளோரி லேண்ட், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். கத்த ஆச்சரியமான ஒரு சில நிமிடங்கள் ஒருவேளை அந்த சோர்வு இருந்திருக்கலாம். இப்போ உதாரணமாக 1990 ஆகஸ்ட் 29 நான் ஊழியம் செய்து கொண்ட சபையில் நான் தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. டேபிள் பக்கத்தில் இன்றைக்கு அந்த காட்சி நினைவிருக்கு. டேபிள் பக்கத்தில் முழங்கார் படிக்கிட்டு டேபிளில் கை ஊனிக்கிட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நான் எஸ்பிஓஎஸ் ஸ்கூல்லேருந்து ரிலீஸ் ஆகும்போது 3 மேல் அதிகாரிகள், ஸ்கூல் ஹெட் பிரின்ஸிபால், கரஸ்பாண்டன்ட், எஜுகேஷன் ஆஃபீஸர், 3 பேர் என்னை பற்றி எழுதியிருந்த
ஒரே வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன், ஒரே வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன். அதாவது இவங்க நமக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற ஒரே வார்த்தையை மூன்று பேர் பயன்படுத்தியிருந்தேன். அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் அதை நான் ரிலீவ் ஆகும்போது தான் பார்த்தேன். ஆனால் இங்கே சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பின்னணிலேருந்து என்னை கொண்டு வந்து இப்போ நாங்கள் இருக்கதே பாரமாக தோணுமா, அடுத்தால நான் என்ன செய்ய அப்படின்னு நான் டேபிள் பக்கத்தில் முட்டி போட்டு ஜெபிக்கும்போது தான் லூக்கா 2:7-8 லூக்கா 2:7-8 சத்தம் கேட்டுச்சு. இயேசுடைய பிறப்பை பற்றி அவர் வைக்கிற பிளாட்ஃபார்மில் பிறந்தார். அப்போ அன்றைக்கு தான் முதல் முதல்ல தெரியும் அவர் முன்னணியில் பிறக்கலை. அவங்க பிள்ளை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினால் ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அது வரைக்கும் முன்னணியில் பிறந்தார் தான் பாட்டு பாடியிருப்போம். சத்திரத்துக்கு மரியாதை வரும்போது வயத்தில் தலையணெல்லாம் வச்சு கட்டி அவ்வளோ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் மாதிரி காட்டியிருப்போம். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டு சத்திரத்தில் இடம் இல்லாதபடினா. அப்போ சத்திரத்துக்கு போகணுனாலே இயேசு பிறந்துட்டாரா? எங்கே பிறந்தார்? ஒரு சத்தம் கேட்டுச்சு, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அப்போ ஆண்டவரே எப்படி நடத்துகிறீர்களோ நடத்தும். அந்த தீர்மானம் எடுக்கிறத கிருபேசுகிற பெரிய ஸ்ட்ரகிள்லாம் இல்லை, ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ஸ்ட்ரகிள் இருந்துருக்கும். அப்படி நெருக்கங்கள் வந்துருக்கு. ஒரு முறை ரவுளியை தொட்டு வெளியே வரும்போது எனக்கு வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆட்டோ ஓட்டலான்னு யோசித்தேன். பேச மாட்டே சொன்னேன், நான் ஆட்டோ ஓட்டி உன்னை காப்பாற்றுறேன். அவங்க அதுக்குன்னு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அப்போ ஏசியில் ஒரு கிளைச்ச பாஸ்டர் எங்களோடு கூட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறவர், அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலை டெவலப்மெண்ட்ஸ்லாம். அது நான் எப்போ கஷ்டப்பட்ட நேரங்கள் உண்டுங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதனால் நான் வெளியே வந்துடலான்ட்டுருக்கிறேன். வெளியே வந்து உங்கள் சபையில் நான் மெம்பராக இருப்பேன்னு அவர் சொன்னார். நீங்கள் எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா நான் சபையை விட்டே போயிடுவேன்னார். உங்களை உட்கார வச்சு நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? நீங்கள் எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா நான் சபையை விட்டே போயிடுவேன்னார். அன்றைக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். நம்மளை விசுவாசியாக ஏற்றுக்கொள்ளக்கூட யாரும் இல்லையா? விசுவாசியாக ஏற்றுக்கொள்ளக்கூட யாரும் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் ஆச்சரியமாக மாற்றங்களை தந்தார். ஒரு சில நிமிடங்கள் இப்படிப்பட்ட சின்ன சின்ன தாக்கங்கள் வந்திருக்கலாம், அது பெரிதாக பாதிப்பை உண்டாக்கலை. தேங்க்யூப்பா, அந்த அனுபவம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தொடர்ந்து என்னிடத்துல ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு முன்பாக ஆடியன்ஸ்லேருந்து யாராவது விசுவாசிகள் கேட்க விரும்புகிறீங்களா? மேரி அக்கா முன்பாக வாங்க அக்கா. ஐயா சூத்திரங்க ஐயா. ஐயா வந்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னே தரிசனத்தை குறித்து ஐயா காலையில் பேசினார். அது அழைப்புக்கு வர்றதுக்கு முன்னே ஆண்டவர் அந்த தரிசனத்தை ஐயா காண்பித்ததுனால் அந்த ஊழியத்தினுடைய அழைப்பு தெரிஞ்சுக்க முடியுதா இருக்கு, அதை குறித்து கேட்கலாம். அந்த தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஐயா, அந்த ஊழியத்துக்கு அறிகுறியாக அதை ஒரு அடையாளமாக ஆண்டர் காமிச்சார் அதை கேட்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு செக்யுலர் லைஃப்லேருந்து ஆண்டவர் உங்களை முழு நேரத்துக்கு பிரிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தினாரா அந்த அனுபவம் கேட்குறாங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது, நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருக்கும்போது, நானே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்தேன். அந்த நாட்கள்லேயே கனரா பேங்குடைய ஆல் இண்டியா ஸ்டாஃப் ஃபெடரேஷன் அந்த ட்ரெஷரை, நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கொடுங்க, நாங்கள் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஐஏஎஸ் அதிகாரி அண்ணா நகரில் எங்களுக்கு ஒரு லேண்ட் ஒதுக்கி தரேன்னு சொன்னார். இன்னொரு பிராமண இனத்தை சேர்ந்த ஒரு டீச்சர், அந்த நாட்கள்லேயே 2 லட்சம் ரூபா ஸ்கூல் ஆரம்பிக்க, நான் சொல்கிறது 84 85 2 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னார். நான் ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிற பிளானில் இருக்கும்போது ஒரு சாதாரண கொஞ்சம் ஹெவியாக ஜுரம் வந்தது. அந்த ஜுரத்தில் இருக்கும்போது கர்த்தர் பிரத்யட்சமாக எனக்கு காணப்பட்டார்.
அப்போ அந்த தரிசனத்தில் இயேசு என்னோட பேசுகிறார். என்ன பேசினாருங்கிறது நினைவில்லை. கடைசி ஒரு வார்த்தை, என் தாசனுக்கு உதவி செய், என் தாசனுக்கு உதவி செய். பாஸ்டர் சுந்தரம் ரொம்ப டயர்டாக இருக்கார். இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு கேட்டு, என் தாசனுக்கு உதவி செய். இதை நான் பாஸ்டர் மாட்டியும் சொல்லலை, மனசில் வச்சு ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்றைக்கு சாயந்தரமே எதிர்பாராத விதமாக பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அந்த தரிசனத்தில் எவ்வளோ சோர்வாக பார்த்தோன்னா அதே சோர்வாக இருந்தார். வந்தவர் அங்கே வீடு விசாரிக்க, அந்த வீட்டுக்கு அட்ரஸ் கேட்க வந்திருக்காரு. இந்த வீடு தெரியுமான்னு சொல்லி எங்களுக்கு அந்த வீடு தெரியும். அந்த அட்ரஸ் கேட்க வந்தவரே ரொம்ப டயர்டாக சொல்கிறாரு, பா ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைப்பா, எனக்கு தரிசனத்தில் ஒரு சத்தம் கேட்குது, என் தாசனுக்கு உதவி செய். இவர் சொல்கிறாரு எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ரெண்டு நாள் கழித்து பாஸ்டர்மாவோட இந்த தரிசனத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ பாஸ்டர்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி அதே நாளில், சொல்லப்போனால் எனக்கு கிடைத்ததுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு தரிசனம் கிடைச்சிது. என் தலைமாட்டில் நான் ஜுரத்தில் இருக்கிறேன், என் தலைமாட்டில் ஒரு வெள்ளை உடை. ஒருவேளை அவங்க இது என்ன ஒரு மரணத்துக்கு வெள்ளை உடை பக்கத்தில் இருக்கே அப்படின்னு அவன் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, ஊழியத்துக்கான அழைப்பு. அந்த பெண் வஸ்திரம் ஊழியத்துக்கான அழைப்பு. அதுவும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நாள். எனக்கு இப்படி ஒரு தரிசனம் வந்துச்சு, அவங்களுக்கு இப்படி ஒரு தரிசனம் வந்தது. ரெண்டு பேரும் பேசணும். ஒன்றாந்தேதி பாஸ்டர்யார்கிட்ட சொன்னோம். மூணாந்தேதி எங்கள் அப்பாட்ட சொன்னேன், மார்ச் மாதம் மூணாந்தேதி. ஐந்தாந்தேதி என் ரெசிக்னேஷன், ஐ மீன் நான் மூணாந்தேதி மாலையில் ரெசிக்னேஷன் கொடுத்து பிரின்ஸிபால் வாங்க மாட்டேன்னாரு. ஆனாலும் ஒரு லெட்டர் அவர் ரெண்டு நாளைக்கு மேலே வைக்க முடியாது. ஐந்தாந்தேதி அந்த ரெசிக்னேஷனை அவர் அக்செப்ட் பண்ணார், மார்ச் ஐந்தாந்தேதி. ஜூன் ஆறாந்தேதி நான் ரிலீவ் ஆகிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். அதில் ஒன்றும் பெரிய எங்களுக்கு போராட்டம்லாம் இல்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்த அந்த, அது பவுல் சொல்லுவார், அந்த பரம தரிசனத்துக்கு எதிர்த்து நிற்க முடியலை. நான் சொல்லுவேன், அது காட் அப்பியர் டு மீ. இது ஒரு விஷன் இல்லை, காட் அப்பியர் டு மீ. ஆனால் என்ன பேசினார்னு நினைவில், கடைசி ஒரு வார்த்தை, எந்த ஆசனுக்கு உதவி செய். அதனால தான் ஊழியத்துக்கு என்று பிரிஞ்சு வந்தோம். தேங்க்யூ அப்பா. தொடர்ந்து பிரதர் விஜயராஜ் அவங்களுடைய கேள்வி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை ஆவியானவர் வழி நடத்துகிறாரா, அல்லது நம்ம மனசாட்சி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதா, அதை எப்படி அறிந்து கொள்ள, ஆவியானவரின் திட்டத்தையும் வழிநடத்தலையும் நம்ம எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. உங்களுடைய லைஃப்பில் இந்த ஆவியானோருடைய சித்தத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? மனசாட்சி சொல்கிறதுக்கும் ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறதுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுகொள்ளணும்? பைபிளில் போட்டிருக்கு, பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கே இது தகும். பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம், ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், அவங்களுக்கு தான் இது புரியும். நிறைய இன்னர் வாய்ஸ் இருக்குது. ஒன்று தேவனுடைய வாய்ஸ், இன்னொன்று நாமே நம்மோடு பேசுகிற வாய்ஸ், இன்னொன்று தேவ தூதர்கள் நம்மோடு பேசுகிற வாய்ஸ், இன்னொன்று பிசாசு நம்மோடு பேசுகிற வாய்ஸ். பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கே இருக்காங்க. பயிற்சியினால் முயற்சி, எது என் வாய்ஸ், எது காட்ஸ் வாய்ஸ், எது ஏஞ்சல்ஸ் இல்லைன்னா செயின்ஸ் வாய்ஸ். அன்றைக்கு கேஆர்சியோட எலிசாவுடைய வேலைக்காரனோட எலிசாவின் ஆவி பேசிச்சு. ஆவி ஒன்று பேசலையாங்கிறார், செயின்ஸ் ஆவி பேசும். பரிசுத்தவான்களுடைய ஆவி நம்மோடு பேசும், ஏஞ்சல்ஸ் நம்மோடு பேசும். கர்த்தர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார். இதை இப்படி இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பயிற்சினால், அதான் பைபிளில் போட்டு, பயிற்சினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம், ஞானேந்திரியம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், அது நமக்கு வேணும். கர்த்தரை கேளுங்க, கர்த்தர் காண்பிப்பார். நான் ஒரு சின்ன விளக்கம் தரேன், அது முழுமையாக இல்லை, நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு ப்ராமிஸ் இருக்கு,
பயப்படாத நான் கூட இருக்கிறேன். கர்த்தர் பேசுன எப்படி சொல்லுவார், அந்த இன்னர் வாய்ஸ் எப்படி கேட்கும், பயப்படாத நான் கூட இருக்கேன். நானே யோசித்தேன்னா இன்னர் வாய்ஸ் எப்படி கேட்கும், மனசு பயப்படாத கர்த்தர் உன் கூட இருக்கார். இன்னொரு செயின்ட்டோ ப்ராஃபெட்டோ பேசுனா அவர் என்ன சொல்லுவார், பயப்படாத கர்த்தர் உன் கூட இருக்கார். அப்போ அந்த கர்த்தர் சொன்னால் நான் உன் கூட இருக்கேன் அப்படி சத்தங்க. நாமே யோசித்து ஆத்மாவை கலங்காத, ஏன் பயப்படுற, நம்மளே ஆத்மாவோட பேசும். இன்னொரு நீதிமானுடைய ஆவி நம்மோடு பேசுமானா, கர்த்தர் உன் கூட இருக்கார் பயப்படாது அப்படின்னு அந்த ஆவி கேட்கும். இதை நீங்கள் பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் வேணும், த்ரூ எக்ஸசைஸ். எப்படி நம்ம பாடியில் எக்ஸசைஸ், அது வீண் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆவிக்குரிய ஒரு பயிற்சி, இது ஆண்டோடைய வாய்ஸ், இது பிசாசுடைய சத்து. இப்போ பிசாஸ் கேட்கும், பைபிளே பிசாசு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணும். இப்போ பிசாஸ் சொல்ல தெரியும், ஆண்டவர் கிருபை தருவார். ஜெபம் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த நிகழ்ச்சியின் முடிவில் வந்திருக்கிறோம் நம்ம. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். சிறு வயதில், அதாவது நான்கு வயது இருக்கும்போதே நீங்கள் வந்து பில்லிகிராம் மாதிரி ப்ரீச் பண்ணி கீழே விழுந்து முதல் ரத்த சாட்சி மெசேஜ் கொடுத்தீங்க. நீங்கள் தொடர்ந்து 9 வயதாக இருக்கும்போது அந்த விபிஎஸ் நாட்களில் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டருடைய கருத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க. ஒரு பக்தி ஆன ஒரு குடும்பம், நீங்கள் சொல்லுவீங்க அந்த பைபிள் பாட்டு புக்கெல்லாம் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போதே ஒரு பயஸ் லைஃப்பில் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கீங்க, விபிஎஸ் டீச்சராக இருந்திருக்கிறீங்க. இப்படியெல்லாம் இருந்த உங்களுடைய வாழ்க்கை ஏன் பின்னாட்களில் ஒரு பகுத்தறிவாளராக மாறியது? சிறு வயதுலேருந்து நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க, பைபிள் வாசிச்சிருப்பீங்க, நிறைய டெஸ்ட்டு குவிஸ் எல்லாம் பைபிளில் எடுத்திருப்பீங்க உங்கள் சண்டே ஸ்கூல்லலாம். ஆனால் ஒரு கேள்வி, ஒரு பகுத்தறிவாளராக மாறி சத்தியத்தை தேடின காரணம் என்ன? குறிப்பாக ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட், என்னுடைய 9வது வயசு, 4 படிக்கிறேன். அப்போ ஒரு யூத் ஃபார் கிரைஸ்ட் மீட்டிங், அந்த யூத் ஃபார் கிரைஸ்ட் மீட்டிங்லாம் ஆல்ட்ரா கால் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமோ முன்னால் வாங்கங்கிறாங்க. எல்லாம் காலேஜ் பாய்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ், யூத் ஃபார் கிரைஸ்ட், அவங்க முன்னால் போகிறாங்க. 9 வயசு படிக்கிற ஒரு குட்டி பையன், நானும் முன்னால் போனேன். அப்போ அந்த கவுன்சிலிங்காக பிரித்து விட்டாங்க. என்ன ஒரு ஐயாட்ட கவுன்சிலிங்க அனுப்புனாங்க, ஒரு அண்ணன்ட்ட. பின்னாட்களில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் எனக்கு மேஸ்திரவாதியாக இருந்தார், கவுன்சிலிங் அனுப்புனாங்க. அப்போ நானும் அவர்கிட்ட கொஞ்சம் துணத்துணன்னு ஏதோ கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இதெல்லாம் உனக்கு புரியாதுன்னாரு. அப்போ சின்ன வயசில் நமக்கு புரியாத காரியத்தில் நம்ம ஏன் தலையிடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிது. அதனால் அந்த குடும்ப வழக்கம், அந்த ரிலிஜன் இருந்தது. கோயிலுக்கு போகாமல் சினிமாவுக்கு போக மாட்டேன், அப்படியே சினிமாவுக்கு போயிட்டேன் அப்படின்னா மார்னிங் சர்வீஸ் போயிட்டேன்னா ஈவினிங் எப்படியாவது கோயில் அட்டன் பண்ணிடுவேன். அப்போமே அந்த கோயிலுக்கு போகிற ஒரு அனுபவம், பொய் சொல்லவே கூடாது. சினிமாவுக்கு போயிட்டு வந்து சினிமா கதையை எங்கள் அக்காட்ட சொல்ல ஆரம்பிப்பேன். அப்படியே தேர்ட் பர்சனில் பண்ணனோ வந்தானோ அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கழித்து நிறையாமல் நான் பார்த்ததை சொல்லிடுவேன், உடனே எல்லாம் சிரிப்பாங்க. ஆனால் ரொம்ப எங்கள் வீட்டில் அந்த ஒரு பாச பிணைப்பு இருந்தது, அது நான் பாவம் செய்யாமல் தடுத்தது. ஏய் சின்ன பண்ணலடா அப்படிமா, ஆமாம் ஆமாக்கா ஆமாக்கா, வரப்பார் அம்மாட்ட சொல்கிறேன்பாங்க. உடனே நானே குடுக்கணும் ஓடிப்பேம்மா, இன்றைக்கி இந்த ஃபிசிக்ஸ் படிக்கலம்மா, நான் கிளாஸை கட் பண்ணி சினிமாவுக்கு போயிட்டேம்மா அப்படின்னு அவங்ககிட்டயே போய் நான் சொல்லிடுவேன். எனக்கு தெரிந்த ரொம்ப பொய்யெல்லாம் நான் சொன்னது கிடையாது, உண்மையை பேசிடுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தனால தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருந்தது. ஆனால் அந்த கேள்வி கேட்க கேட்க, ஏன் மற்ற மதங்கள் அவங்கெல்லாம் தப்பா, தசரா டயத்துலலாம் ஒவ்வொரு இந்து கோயிலுக்கும் போவேன். அங்கே மைசூர் கடத்தால் சொல்லுவாங்க, பழையங்குட்டியில் தான் அந்த எல்லாம் அந்த அம்மன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கிராண்டாக நடக்கும், விடிய விடிய அந்த இதெல்லாம் போய் பார்க்க போவேன், அதை அறிந்து கொள்ளணும். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு,
குரானை பற்றி ரொம்ப படித்ததில்லை, ஆனால் இந்து காரியங்கள் அதை கொஞ்சம் படித்து விவேகானந்தர் கிட்டத்தட்ட நல்லா படிச்சிருப்பேன். இந்த இது எனக்கு கொஞ்சம் உதவி செய்தது. அது ஒரு வேளை இந்த கர்த்தரை விட்டு விலகினேன் என்று சொல்ல முடியாது, தேடும் அதனால. அதே போல் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் என் வானமாமலை அப்படின்னு பெரிய தலைவர், அறிவு ஜீவி, அவரோடு உள்ள ஒரு தொடர்பு, அதுவும் இந்த தேடலுக்கு உதவியாக இருந்தது. எங்களுடைய தமிழ் பேராசிரியர் வளனரசு, அவரோடு இருந்த ஐக்கியம், அந்த தமிழ் பற்று, அது எனக்கு கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பித்தது. இந்த காரியங்கள்லாம் நான் கிரு சபையை விட்டு போயிட்டேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன், நான் ரேஷ்னலிஸ்ட் அப்படிலாம் இல்லை. இந்த தேடல் என்னை வந்து விலைக்கு வைத்தது. எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன், எல்லாரையும் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது ஒரு 68-69 இருக்கும். அந்த நாட்களில் ஒரு சின்ன எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தீவிரவாத இயக்கம் மாதிரி ஒன்று அதான் உருவாகுது. அங்கே போய் நான் கேட்டேன், நீங்கள் ஒரு பணக்காரனை கொள்ளையடித்து 10 ஏழைகளுக்கு கொடுத்து கடைசியில் 11 ஏழைகளை உருவாக்குறதுக்கு என்ன தேணும், அதுக்கு பதிலாக அந்த 10 ஏழைகளை பணக்காரங்களை ஆக்கக்கூடிய ஸ்கீம் இருந்தால் நான் உங்களோடு கூட சேர்ந்து செய்கிறேன். அந்த தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே இருந்து, அது மாதிரி செகண்ட் இயர் படிக்கும்போது ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தினோம் எலெக்ஷனுக்கு 8 நாளைக்கு முன்பாக. தினத்தந்தி பத்திரிகையில் 3 நாட்கள் இந்த செய்தி தொடர்ந்து வந்தது. எனக்கு தெரிஞ்சிச்சு இந்தியாவில் முதல் முறையாக அன்றைக்கி அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் சொல்லும்போது, இது 69 இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, காங்கிரஸ் ஐ, காங்கிரஸ் ஓ, ஒரே ஒரு டிஎம்கே, சுதந்திரா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருந்துச்சு அவங்க, சிபிஐஎம், சிபிஐ, இப்படி ஒரு 6 கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2, காங்கிரஸ் கட்சி 2, சுதந்திரா பார்ட்டி, அண்ணா டிஎம்கே, இந்த 6 கட்சி தலைவர்கள் அவங்க மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அந்த மீட்டிங்கை நான் தலைமை தாங்கி நடத்தேன். இப்படிப்பட்ட ஒரு தேடல் வேட்கை எனக்கு அதிகமாக, ஒய் ஐ ஸ்டாண்ட் ஃபார் திஸ் பார்ட்டி, இந்த கட்சிக்காக நான் ஏன் நிற்கிறேன். அப்போ சுதந்திர பார்ட்டியுடைய ஆல் இண்டியா ப்ரெஸ் செக்ரட்டரி சொன்னார், இது வரைக்கும் நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றி தான் பேசியிருக்கோம், இந்த கட்சியில் நான் ஏன் இருக்கேன்னு எனக்கு சொல்ல தெரியாதுன்னு ஆரம்பித்தார். இன்னும் அது வேடிக்கையாக நான் நினைவு கூறுவேன். அன்றைக்கு எனக்கு உதவி செய்தவர் அருமையான சொல், இன்றைக்கு ஒரு லீடிங் லாயராக நிலையில் இருக்கிறார். நாங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம். இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன ஒரு பெரிய பகுத்தறிவாளன் அப்படின்ல சிந்திக்க தூண்டியதுன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் தேடலின் முடிவில் நீங்கள் இயேசுவை கண்டு இந்த நாள் மட்டுமா எங்கள் மத்தியில் கர்த்தரவங்களை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறதுக்காக, உங்கள் அனுபவங்களுக்காக, கர்த்தரவங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தம் என்னிலும் எங்களிலும் எங்கள் மூலமாயும் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். தேங்க்யூ அப்பா. நம்ம போதகருடைய அனுபவ சாட்சியில் உண்மையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள தகுப்பினே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நான் மட்டும் போதகரை கர்த்தாவே மத்தியில் சாட்சியாக நிறுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவங்களுடைய அனுபவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, வாலிப நாளில் ஆண்டவரே உண்மை அவங்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தாவே. ஆண்டவரே, அவங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாக அமைந்தது போல கர்த்தாவே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரை முன்குறித்திருக்கிறீரோ கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஒவ்வொரு அநாதி தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, சின்ன சிறு வயதிலேயே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீங்கள் தெரிந்து கொண்டும் கர்த்தாவே அன்பை விட்டு விலகி இருக்கிறவர்கள் யாராலும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்களே நாள் கர்த்தாவே, மீண்டுமாய் உங்கள் அன்பில் அவங்க ஒவ்வொரு நீங்கள் நிலை நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கென்று ஆண்டவரே வல்லமை உள்ள சாட்சிகளாய் இருந்து பிரகாசிக்க வருகிறார். எழும்ப கர்த்தாவே, கிருபை செய்க. இந்த நிகழ்ச்சியை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.